வணக்கம், நான் தான் உங்களோட ஜோசோ. 220F இன்னைக்கு நம்ம வந்து ஏது வண்டியை ரிவ்யூ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சுசுகி மேக்ஸ் 100 டூ ஸ்டோக் பைக்கை தான் நம்ம வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். பைக் வந்து பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க, அந்த அளவுக்கு பைக்ல பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணியிருக்கு. ஆனா இந்த பைக் வந்து என்ன சொல்றதுக்கு, இங்க லோக்கல்ல இருக்கிறதுல இந்த பைக் தான் நம்பர் ஒன்ல இருக்கு இப்போதைக்கு, டூ ஸ்டோக்ல மாடிஃபைடுல. வண்டியை வந்து காமிச்சு தரேன் வாங்க. 220F பைக் வந்து இதுதான். பைக்கோட நேம் வந்து மியாங்க. யாரும் சர்ச் ஒன்றும் பண்ணிடாதீங்க, தெரியும் பசங்களுக்கு எல்லாருக்குமே மியானா என்னன்னு. அப்புறமா நம்ம வந்து பைக்கோட ஓனரை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. 220F பைக்கோட ஓனர் வந்து இவர் தான். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ப்ரோ? வண்டி வந்து ரெடி பண்றதுக்கு எவ்வளவு ப்ரோ ரேட் ஆச்சு உங்களுக்கு? 25 இல்ல 25,000 ஆயிருக்குங்க. 25,000 இதுல என்னெல்லாம் பண்ணிருக்குன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறமா இதில் வந்து டிஸ்க் வந்து இங்கே லோக்கலில் வந்து RX 100 இவர் தான் போட்டிருக்காரு. நானும் இவரோட பைக்கில் தான் பார்த்தேன். இந்த டிஸ்க் மாட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருந்தால் ஈஸியாக இருந்தா? கஷ்டம் தான். லேத்துல எல்லாம் கொடுத்து அவங்க இது ஹைட் எல்லாம் ஏற்றி அப்படி தந்தது. ஓ, அந்த மாதிரி. இந்த கேபிள் வந்து இதுதானா, டெம்பரரி தானா? கேபிள் இதுக்குள்ள ஒரிஜினலாக கேபிள் போட்டுருக்கு. ஆ ஓகே ப்ரோ, ஓகே. 220F பைக்கை வந்து இனி நம்ம ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ப்ரோக்கு கேமரா மின்னால பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, அதனால இன்னி உள்ளது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தக்க தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? நம்ம வந்து இந்த பைக்கை வந்து ஃப்ரண்ட்ல இருந்தே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். இந்த பைக்ல வந்து என்னெல்லாம் மாட்டி இருக்கு என்னன்னு ஃபுல்லாவே சொல்றேன். எல்லா வண்டியிலையுமே நம்ம யூஸ்வலா ஃப்ரண்ட்ல இருந்து தான் நம்ம ஓனா ரிவ்யூ பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பைக்லையும் ஃப்ரண்ட்ல இருந்தே உங்களுக்கு காமிச்சு தரேன் வாங்க. இந்த பைக்கில் ஃப்ரண்ட் மர்க்காடு வந்து ஏதோடதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ்ல வந்து டுஸ்கர்னு ஒரு பைக் உண்டு, அந்த பைக்கோட மர்க்காடு தான் ஃப்ரண்டில் போட்டிருக்காரு. இது வந்து யூனிகானோட இதுதான், டிஸ்க் பிளைட்டு இந்த ஸ்டெம்ப் எல்லாமே யூனிகானோடது தான், ஃபுல் செட்டு. இது வந்து ஃபுல்லாக ஏற்றுறதுக்கு வந்து 7,000 ரூபாய் பக்கத்தில் ஆயிருக்கு. அப்புறமா வந்து இதில் ஹைட்டு வந்து தூக்கியிருக்காங்க, ஹைட்டு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இதில் கோல்டு ஒட்டியிருக்கிறதுனால நமக்கு அந்த கலர் வந்து கிளியராக வெளியே தெரியல. நான் இந்த பிளேஸ்ல என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு, இந்த இடம் கரெக்டாக சின்ன ஒரு இது மாதிரி தெரியுது. இந்த அளவுக்கு எப்படியும் ஒரு 2.5 மாதிரி ஹைட் ஏற்றிருக்காரு. ஹைட்டு ஏற்றினது லேத்தில் கொடுத்து தான் ஏற்றிருக்காரு. அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வரும், அந்த பீஸ் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னாலும் நம்ம ஏற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஹைட் வேணும்னாலும் ஏற்றிக்கலாம். நமக்கு கேபிள் எல்லாமே நமக்கு கிடைச்சா போதும், எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாம். அப்புறமா இந்த வண்டியில் ஃப்ரண்ட் ஹெட்டு வந்து சோகனோடது தான் போட்டிருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, சோகனோட ஹெட்டு தான் போட்டிருக்கு. உள்ளால் வந்து சோகனோட இது லைட்டு தான் கொடுத்துருக்கு. இதில் வந்து சுசுகின்னு ஸ்டைலிஷாக ஒரு நேமு போட்டிருக்கு. இதில் வந்து நம்ம டிடிஎஃப் வாசன் ஓட்டியிருக்க மாதிரி ஒரு குருசு, அப்புறமா அந்த ஹிந்து அந்த சிம்பிள், அடுத்து இல்லை ஒரு அந்த முஸ்லீம் சிம்பிள், அந்த இதுவும் மூணு தெய்வத்தோட இதுவும் லோகோவும் போட்டிருக்கு. அப்புறமா நம்பர் பிளேட்டு பாருங்க, இதில் வந்து ஃப்ரேம் மாட்டி தான் மாட்டியிருக்காரு. அதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு டீசெண்டான லுக்கில் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, அந்த ஃபாண்டு எல்லாமே பார்க்கும்போது அப்படி இருக்குது. ஃப்ரண்டில் வந்து ரெண்டு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காரு. ரெண்டு இண்டிகேட்டரும் வந்து RX-Z-ஓடது. இதெல்லாம் ரொம்ப ரேர். இன்னும் இந்த இண்டிகேட்டர், இந்த மாஸ்க்கு, அடுத்து இந்த ஹெட்லைட்டு இதெல்லாம் ரொம்பவே ரேர். ஏன்னா இந்த பைக் வந்து அவ்வளோவா லான்ச் ஆகலை, ஒன்று ரெண்டு தான் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆன டைமில் வந்து இந்த பைக் வந்து ரொம்பவே சீப் ரேட்டில் தான் இருந்து, இப்போ வந்து இந்த ஹெட்லைட்டு RX-Z எல்லாம் எப்படியும் ஒரு நல்ல மாடிஃபைடு பைக் வாங்கணுன்னா ஒரு 3-4 லட்சத்துக்கு உள்ள வரும். எப்படியும் ஒரு ஆமாம் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்கிறது. இப்போ கேஷுவலாக நம்ம ஒரு RX-Z எல்லாம் எடுக்கணும்னா ஒரு 1 லாக்ல இருந்தே எடுக்கலாம். அப்புறமா இதில் வந்து ஹேண்டில் மாட்டியிருக்கு, ஷார்ட் பார் ஹேண்டில் தான் மாட்டியிருக்காரு, சில்வர் கலர் தான். கூடவே டிம்போக்க கண்ணாடி மாதிரி ஸ்ப்ளண்டருக்கு எல்லாம் நம்ம மாட்டு வந்துடுமா, அந்த மாதிரி கண்ணாடி வந்து சூப்பராக இருக்குது. இந்த கண்ணாடி தான் இந்த வண்டியோட அழகையே தூக்கி விடுது. அப்புறமா ப்ரம்போ மாட்டியிருக்குங்க. ப்ரம்போ வந்து எல்லா பைக்லேயுமே நல்லா இருக்காது, ஆனால் இந்த பைக்கில் வந்து சூப்பராக இருக்குது. சரியான ஸ்மூத்துங்க. இங்கே பாருங்கள், பிரேக்கு இவ்வளோதான் ப்ளே, இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிரேக்கிங் தான், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நான் இதுவரைக்கும் ரிவ்யூ பண்ண பைக்லேயே இந்த பைக்கில் தான் ப்ரம்போ ரொம்பவே சூப்பராக இருந்தேன். நான் வந்த உடனே அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ ப்ரம்போ யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோ இருக்குன்னு. அவர் சொன்னார், நல்லா சூப்பராக தானே ப்ரோ இருக்கு ஏன்னு. நான் சொன்னேன், இல்லை ப்ரோ, நான் நிறைய பைக்கில் ரிவ்யூ எடுத்திருக்கேன், எல்லா பைக்லையுமே இப்படி பிடிச்சாலே டெம்பராக இருக்குது, நமக்கு பிடிக்கும் போதே ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை அந்த மாதிரி. அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆயில் கேன் வந்து இதில் வந்து சின்னதாக கொடுத்துருக்காரு, அது லாக் பண்ணுறது நான் இதில் சின்னதாக, அதில் ப்ரம்போயிலே வரும் ஒரு சின்ன பீஸ், அதில் வந்து அலங்கி கொடுத்து லாக் பண்ணியிருக்காரு. அப்புறமா இந்த பைக்கில் வந்து குயிக் த்ராட்டில் போட்டிருக்காருங்க. குயிக் த்ராட்டிலே ரெண்டு செட்டப் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன்.
குயிக் த்ராட்டில்லே இது வந்து லைட்டுக்கு உள்ள ஒரு ஃப்ளாஷ் பட்டனு அப்படின்னா லைட் ஆன் பண்ணி என்ன இருக்குல்ல ஃபாக் லைட், இந்த ஃபாக் லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிய சுவிட்ச் வந்து இதுலேயே கொடுத்துருக்காரு. இது வந்து பாஸ்ன்னு சொன்னாரு, இது வந்து பாஸ் லைட்டுக்குள்ள கனெக்ஷன் இது வரைக்கும் கொடுக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து குயிக் த்ராட்டில் ரொம்பவே நல்லா இருக்கு. வேற குயிக் த்ராட்டில் எல்லாம் இந்த இடத்துல இப்படி கட்டமா இப்படி லைன் லைனா வரும், அது பிடிக்கும் போதே இந்த மாதிரி இருக்கும். இது கைக்குள்ளாலே நிக்குது கரெக்டா. அப்புறமா கிளச்சும் வந்து பிரம்போவோட கிளச்சு தான் இவரு போட்டிருக்காரு. பிரம்போ கிளச்சு மேக்சிமம் யாரும் போட மாட்டாங்க, ஆனா இதுல போட்டிருக்காரு. இது கிளச்சும் நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு பாருங்க. அது என்னன்னு தெரியல, டூ ஸ்டாக் பைக்குக்கு வந்து இது போடுறதுனால நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க யாராவது டூ ஸ்டாக் பைக்குக்கு வந்து பிரம்போவோ இந்த கிளச்சோ மாற்றுறதா இருந்தா கண்டிப்பா மாட்டலாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறமா இது மீட்டர் வந்து கொடுத்துருக்காரு. மீட்டர் யாவது பைக்கோட மீட்டர் கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட தான். இங்க பாருங்க ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட மீட்டர் தான் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா. கீ ஆன் பண்ணோம், இப்ப பாருங்க இந்த ஃபாக் லைட்டை பாருங்க, ஃபாக் லைட் காமிக்கிறேன். இப்போ ஆன்ல இருக்கா ஃபாக் லைட்டு, இப்போ ஆஃப், ஆன் ஆஃப். பாஸ் வந்து அவர் இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலை, கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. பாஸும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இந்த இதில் குயிக் த்ராட்டில்லே நம்ம இந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ நார்மலாக போகிறதா இருந்தாலும் சும்மா இப்படி ஒரு அழுத்து அழுத்துனா அழுத்திட்டு சும்மா இப்படி விட்டாலே பாஸ் மாதிரி இருக்குது. அப்புறமா இந்த வண்டியோட நேம் வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன், வண்டியோட நேம் வந்து மியா. இதுல டேங்க்ல பக்கத்துல டூ ஸ்டோக் லவ்வர்ஸ்ன்னு போட்டிருக்காரு. அவரு ரொம்பவே டூ ஸ்டோக்கை தான் அவர் விரும்புவாரு. என்னதான் கேடிஎம் R15 அந்த மாதிரி பைக் வந்தாலும் டூ ஸ்டோக் பைக் தான் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு வெறி. மாப்பிளைக்கு அவ்வளவு வெறி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த பைக்கு மேல பையனுக்கு ரொம்பவே வருது. அப்புறமா ஸ்டிக்கரிங் பாருங்க, ஒயிட் ஆஷ் பிளாக் மூணு கலர் காம்பினேஷன்ல தான் கொடுத்துருக்கு. ப்ளூ கலருக்கு எப்ப நீங்க கலரிங் கொடுக்குறதா இருந்தாலும் ஆஷ் பிளாக் ஒயிட் இந்த மூணும் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இதுலயுமே ஒயிட் வந்து நான் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, ஒயிட்லயே சின்னதா பிளாக் பண்ணி அந்த மாதிரி, இதுலயும் அதே மாதிரி சிம்பிளா அப்படி பண்ணி விட்டுருக்காரு. இந்த ராப்பிங் ஏர் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா மோட்டார் ராப்பர்ல இருந்து தான் பண்ணது. அப்புறமா அண்டர் பெல்லியை காமிச்சு தரமுங்க. அண்டர் பெல்லி வந்து இது வந்து ஃபைபர் இல்ல, இது வந்து பிளாஸ்டிக் தான். அவரு எங்கேயோ பைக் நடத்தி இருந்த இடத்துல இந்த இடத்துல சின்னதாக ஒரு கிராக் விழுந்து நெஞ்சே ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ, பார்த்த உடனே இப்போதான் நான் ரெடி பண்ணேன், ரெடி பண்ண உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனால் ஃபைபர்னா இதுக்கு முன்னாலே பொட்டி போயிருக்கோம், இது வந்து பிளாஸ்டிக் ஆனதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறமா இன்ஜின்ல வந்து இங்க பாருங்க சுசுக்கி கோல்டு கலர் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா. இன்ஜின் ஃபுல்லாவே பெயிண்டிங் பண்ணியிருக்காரு, பெயிண்டிங் பண்ணி இதுல கோல்டு கலர்ல சுசுக்கி மட்டும் கொடுத்துருக்காரு. இதுல வந்து லிக்கியம் ஓலி இன்ஜின் ஆயில் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அப்புறமா இந்த வண்டியில வந்து சைலன்சர், யாதோட சைலன்சர்னு பாத்தீங்கன்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட சைலன்சர் தான் கொடுத்துருக்கு. சவுண்ட் எப்படி இருக்கும்னு கண்டிப்பா காமிச்சு தாரேன். அப்புறமா சேக்கப் சர் வந்து நம்ம ஸ்ப்ளெண்டர்கள்லாம் இப்ப லேட்டஸ்டா இறங்குது இல்ல, கஸ்டமைஸ் பண்ணி போடுறாங்க, அந்த சேக்கப் சர் தான் கொடுத்துருக்காரு. அப்புறமா பேக் வீல் வந்து சிம்பிளா தான் கொடுத்துருக்காரு. டயர் வந்து ரெண்டுமே பட்டன் டயர் போடணும்னு சொல்லி இருக்காரு. ஆனா இப்போதைக்கு அவர் கையில வந்து அமௌண்ட் இல்லை, அப்படின்னா என்ன சொல்றது, பேக்ல வந்து டிஸ்க் போடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டிஸ்க் போட்டதுக்கு அப்புறம் டயர் ரெண்டும் கையோட சேர்த்து மாத்திரலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பேக்லயும் பாருங்க நம்ம நம்பர் பிளேட்டை பாருங்க, இங்க பாத்தீங்களா எவ்வளவு கேஷுவலா சூப்பரா இருக்கு. அப்புறமா இது கேரியர் பாருங்க, கேரியர் வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட கேரியர் தான். அடுத்து இண்டிகேட்டர் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க மாதிரி தான் இண்டிகேட்டரு. அப்புறமா இதுல வந்து இந்த பிரேக்கிங் லைட் வந்து சோகனோடது தான், சோகனோடதை தனியா எடுத்து அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி சின்ன சின்ன கிளாம்ப் என்னமோ கொடுத்து கொடுத்துருக்காரு. அப்புறமா இங்க பாருங்க இந்த பிளேஸ்ல வந்து எஃபி செட்டோட இது கொடுத்துருக்காருங்க, புட்ரோஸ்டரு. இந்த எஃபி செட்டோட புட்ரோஸ்டரும் பாக்குறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அப்புறமா செயின் கார்டு கொடுத்துருக்காரு, செயின் கார்டு இதுக்கெல்லாம் மெட்டல்ல இல்ல வரும், அந்த மெட்டல்ல எடுத்துட்டு இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பாச்சி ஆர்டிஆரோட செலி ஃபிளாப் கொடுத்துருந்த இது செயின் கார்டு கொடுத்துருக்காரு. அப்புறமா இங்க வந்து என்னமோ கொடுத்துருக்கான், இங்க வந்து நம்ம கிளியர் கிளச் இருக்குல்லாங்க அந்த மாதிரி இதான் கொடுத்துருக்கு. இங்க பாத்தீங்களா இதுலயும் கிளியர் கிளச் கொடுத்துருக்காரு, உள்ள தெரியுதானு தெரியல என்ன இருக்கு. கிளச்சை பிடிக்கும் போது இங்க ஆக்சன் ஆகுறதெல்லாம் தெரியுது. இதுலயும் கோல்டு கலர்ல கொடுத்துருக்காரு சுசுக்கின்னு. அப்புறமா இதுல லிக்கியம் ஓலி கொடுத்துருக்கு. கியர் வந்து பேக்ல வர கியரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்காரு. சிங்கிளா நம்ம நார்மல் ஸ்டாண்டர்ட் பைக் எல்லாம் இருக்குல்ல கேடிஎம் அந்த மாதிரி பைக்ல போடுற மாதிரி தான் இதுலயும், அதனால பேக்ல இருக்கிறத கட் பண்ணி எடுத்திருக்காரு. ஸ்டாண்ட பாருங்க, வண்டி ஹைட் ஏத்துனா ஸ்டாண்டு நான் எப்படியும் எவ்வளவு இருக்கும், ஒரு 5-6 இன்ச் பக்கத்துல வந்து ஹைட் உயர்த்தி இருக்காருங்க அவரே கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டாண்டுக்கு.
அதனால ஸ்டாண்டு வந்து நீங்க ஹைட் ஏற்றுறதா இருந்தா ஸ்டாண்டும் கண்டிப்பா ஹைட் ஏற்ற வேண்டியது இருக்கும். அப்புறமா சீட்டு வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட சீட்டு தான் கொடுத்துருக்காரு. ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட சீட்ல இந்த பெல்ட் வந்து சூப்பரா இருக்கும். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிச்சு தரேன் எப்படி இருக்குன்னு. வண்டியில வந்து ஏறி உட்காரும் போதே சூப்பரா தான் இருக்கு. என்ன சொல்றதுக்கு, கொஞ்சம் ஹைட்டா கொஞ்சம் இந்த கண்ணாடி எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நம்ம டிம்போல எல்லாம் இப்படி இருப்போம் தெரியுமா, இப்படி இருப்போம், இப்படி இருந்துட்டு இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இந்த பைக்ல இருக்கும்போது அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. ஹேண்டிலும் கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் சவுண்ட் எப்படி இருக்குன்னு. சவுண்டு உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும், காமிச்சு தரேன். ஐயோ, இப்போ முள்ளு வேலியெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதா இருந்திருக்கும். மியூட்டர் தானா, மியூட்டர் தான். என்னடா, ஓ காலு தட்டுதான். இப்பவும் நியூட்ரல் அல்ல. நியூட்ரல்லாம் கொஞ்சம் எல்லாம் மேலையா? நியூட்ரல் எங்க ஃப்ரண்ட்லயா? நியூட்ரல்லாம் மேலையா? வண்டியில நியூட்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளாலே போதும் போதும் ஆயிருச்சு. ஃப்ரண்ட் ஹெட்லைட்டை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு இங்க இருக்கும்போது அந்த இங்க பாருங்க, அந்த கேரளா பைக் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டிலயும் இந்த மாதிரி எல்லாம் பைக் மாடிஃபை பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணுவாங்க. சவுண்ட் கேஷுவலா விட்டுருக்கும் போது எப்படி இருந்தன்னு நீங்க பாத்தீங்க. இனி கொஞ்சம் ஆர்பிஎம் கொடுத்து பார்ப்போம் பாருங்க. ஃபுல் ஆர்பிஎம் கொடுக்கும் போது என்ன சொல்றதுக்கு, வண்டி சவுண்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. அவரை விடுங்க, அவர் இனி ஏதாவது ஏண்டா தம்பி இங்க நின்று திரிக்கிறீங்க, தாத்தா நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், என்ன வீடியோ போங்கடா வீட்டுக்கு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாருன்னா பாத்தீங்களா. ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் சைலன்சர் கொடுத்துருக்கனால சவுண்டு சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, சவுண்டு வந்து உண்மையிலே சொல்ல போனா அப்படி இருக்குங்க. ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்ல எப்படி சவுண்ட் இருக்குமோ அந்த மாதிரி சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரட்ல அவர் வந்து சவுண்டு கொண்டு வந்திருக்காரு. சவுண்டு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. வண்டி சொல்ல போனா மொத்தத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா, இதை விட வெறித்தனமான மாடிஃபை வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணுங்கன்னு சொல்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை ஒன்று ஆள்ல போடுங்க, இங்கதான் இன்னும் ஈஸியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ போடுறேன். லவ் யூ ஆல், பாய்.